எனக்கு இந்த எண்ணிக்கையெல்லாம் நம்பிக்கை கிடையாது. 65 வருடங்கள் கிட்டத்தட்ட என்னை குழந்தையா வந்ததுல இருந்து தோல்ல இருந்து இறக்கி வைக்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணித்தாலும் உப்புற விழுந்தாலும் தூக்கி பிடிச்சி திரும்பி முறை தோல் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் விழுந்தாலும் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சது உண்மையல்ல, எழுப்பியது. சொல்லிக்க விரும்புகிறேன், நான் பொலிட்டிகல்ச்சரிஸ்ட் என்று என்னை பற்றி குறிப்பிட்டுக் கொள்வேன். இந்த அரசியல் காலத்தில் ஒரு புதிய நாகரிகத்தை ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை. அதற்காக தான் நான் வந்தேன். எனக்கு அதுக்கு சரியான வயசு இல்லை அப்படின்னு நான் இப்ப இல்லைன்னா எப்ப பண்ண முடியும்? அதனால வந்தேன். இதில் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், மொழி போராட்டங்கள் இந்த சுதந்திரம் வந்ததுலேருந்து போட்டிருக்கேன். இந்தியாவுடைய அழகே இந்த பன்முக தன்மை தான். இங்கே தெரிகிற அந்த 3 முகங்களும் பன்முகங்கள் தான். அந்த பன்முகம் இருந்தால் தான் இந்த நிர்மாட்டம் இல்லையே, அந்த 3 முகம் தெரியும். அது இல்லாமல் நடக்காது. எல்லாரும் இணைந்து கைகோர்த்தால் தான் இந்தியா. தனியாக பிரித்து எல்லாம் பேச முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, இந்தி ஒழியன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஏங்கால கிடையாது. எனக்கு சுமாராக தான் பேச வரும். 2 மொழியுமே, தமிழும் சரி இந்தியும் சரி. என்னை பள்ளிக்கு போகலாம். எனக்கு இன்னொரு மொழி ஒழிக என்று சொல்வதில் எந்த விருப்பமும் கிடையாது. எல்லா மொழிகளும் என்னை வியக்க வைக்கின்றன. ஆனால் என்னுடைய கடமை தமிழ் வாழ்க. இடங்கள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்க வேண்டியது. இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் என் தனி உணர்வுக்கும் நுண் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது உங்களுக்கும் இருக்க வேண்டும். இந்தி கத்துக்குங்க, சைனீஸ் கத்துக்குங்க, இந்தி கத்துக்குங்க, குஜராத்தி கத்துக்குங்க, எல்லாம் கத்துக்கலாம். ஆனால் உங்கள் தாய்மொழி மொழி கிடையாது, இங்கிலீஷ் என்ற ஒரு மொழி கிடையாது. அங்கிருந்து வரும், அதை மறந்துடாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். தவிர எவ்வளவோ இருக்கு, கற்றுக்க கற்றுக்க கற்றுக்க. எனக்கு நண்பர்கள் பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்ல 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 எனக்கு இன்னும் வீறு கொண்டு எழுகிறது தமிழ் முழக்கம். அந்த மூக்கள் முழக்கமாக இருக்கும். இதில் சரி, நம்ம வேலைக்கு வரும், நம்ம தொழிலுக்கு வரும். தியேட்டர் முதல் சாலம் எங்கள் திறமைகள். உங்கள் பிரச்சனை எல்லாம் அழிச்சிடுவதற்கு தியேட்டர் முதல் சாளரம். 2வது விண்டோவாக இப்பொழுது டிஜிட்டல் வந்திருக்கிறது. சேட்டலைட் முன்பே வந்துவிட்டது. ஆனால் சேட்டலைட் வந்தபோது சினிமா சீரற்றவிடம் இதை தூக்கி எறிந்தே ஆக வேண்டும் என்றார்கள். அப்பொழுது எதிர்க்குறல் கொடுத்தவன் நான். இன்று வரும் ஓடிடி வருது என்பதை சொன்னவன் நான். நல்லவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், பாரதி சொன்ன மாதிரி எல்லாம் செய்வோம். இப்போ பயப்படக்கூடாது. அன்பு செழியனவர்கள், ஐயோ இந்த ஓட்டிகிட்டா வந்துருச்சுன்னா நமக்கு கரையை கட்டிடுவோம், எனவே கிடையாது. கையா நான் நீங்கள் தேட்டர் கட்டின போது என்ன சொன்னேன், பிரம்மாதம் அதுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஏன் உதாரணங்கள் சொன்னால் படிச்சுன்னு புரியாது அவருக்கு. நீங்கள் கேலண்டரில் வெங்கடாஜலபதி படம் போட்டதுனால திருப்பதியில் கூட்டம் குறையாது. சினிமா கலை என்பது கலை, ஒரு கலைஞன் வந்து மூவிங் இமேஜஸ் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அது ரிஸ்ட் வாட்சில் வந்தாலும் அங்கே எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது பேராசை தான், சின்ன வாட்ச் தான், ஆனால் பேராசை. இங்கே வந்திருக்கும் ரசிகர்கள்
இது மட்டும் பண்ண மாட்டாங்க, ரத்தம் கொடுப்பாங்க. தமிழ் இவர்கள் பெயரை ரசிகர் மன்றம் என்று இருந்ததை மாற்றி நற்பணி இயக்கமாக மாற்றி ஒப்புதல் அளித்த இளைஞர்கள் இன்று என்னை போல் தாடி நிறைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அது எனக்கு பெருமை. இந்த ஒலி கரகோஷம் இதையெல்லாம் கேட்டு ரசிப்பதற்கு என் தாய் தந்தையர் இல்லை. சந்திரஹாசனாவது இருந்திருக்கலாம், அவரும் இல்லை. சாருஹாசன் எங்க தூரத்துல இருந்து கேட்பாரு, 92 வயசாச்சு. இவர்கள் எல்லாம் சேர்த்து செதுக்கிய கம்பெனி தான் இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். எனக்கு ஆசை அதுக்கு கூட தோழர் என்று கூட இருந்தவர்கள் டி எம் சுப்பிரமணியம் அவர்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இவங்கெல்லாம் கூட இருந்து என்னுடைய என்ன கொடைத்தனமாக நான் எது நினைச்சாலும் அதை வெற்றிகரமாக ஒரு படமாக மாற்றுவதற்கு என் கூட துணை நின்றார்கள். இங்கே பாரதி சந்தான பாரதியை மேடைக்கு ஏற்றி பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறது, 50 வருஷம் கதை ஊற அடிச்சுட்டோம், அதனால் அவர் பேசுறாரு. அவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார். டைரக்டர் ஆன பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார். அவர் டைரக்டர் பண்ணுற படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பேன். இது உண்மை. ஹீரோங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம், குணாவில் அப்படி தான் நாங்கள் வேலை செய்வோம். அப்படிப்பட்ட கூட்டம் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று சந்திரஹாசன் இல்லையே என்று நான் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு இப்போ இந்த ரிஸ்கி ஷாட், அந்த அந்த பொசிஷனில் யார் வந்தாலும் அது ஆபத்தான இடம், அமைதியாக இருக்கணும். இந்த ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, படம் மாட்டார்கள். அதே மாதிரி அந்த ரிஸ்கி ஷாட்டுக்கு எடுத்து ஏற்று அந்த ஹீரோவுக்கு பதிலாக செய்வதற்கு எனக்கு மகேந்திரன் கிடைத்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக டிஸ்னி அவர்கள், அவருடைய அப்பா பேரையும் சேர்த்து சொல்றோம். டிஸ்னி அமெரிக்கால இருந்து வந்திருக்காருன்னு நினைக்க வேண்டாம், மதுரையில இருந்து வந்திருக்காரு. ஆர்கேஎஃப்ஐ பற்றி வீடியோவிலும் மேடையிலும் பேசியவர்கள் எஸ்டிஆர் அவர்கள். நான் சொல்லிட்டேன், அதுக்கு முன்னாடி நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா வந்து என் நெஞ்சை நினைத்து விட்டு போய்விட்டார். முக்கியமா வீடியோ போயிட்டு ஒன்று கொடுத்துருக்காரு என் அண்ணன் இளையராஜா அவர்கள். ஆர்கேஎஃப்ஐல அவர் இல்லாத விழாக்களே நடந்ததில்லை, இதுவும் அப்படித்தான். அவருடைய வீடியோ பைட்ஸ் இந்த விழா வெளியே வரும்போது இருக்கும். ரஞ்சித் அவர்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கான விதையை தூவிட்டு சென்றிருக்கிறார். அது நடக்கத்தான் போகிறது. சந்தீப் கிஷன் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், பிரசாந்த் முருகேசன் அவர்கள், ரத்னகுமார் அவர்கள், அவரும் நானும் அவரும் ஒரு தீவிரமாக ஒரு ஸ்கிரிப்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப புதுகலத்தில் அவரும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். ஏன் நாங்கள் மூணு தான் கேட்டோம், நீங்கள் போகிற பக்கம் பார்த்தா ஒரு அரை டசன் வரும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.